ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ உளவியல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டாபிக் இருக்கு. ஸோ இங்கிலீஷ்ல இருந்தும் 10 கேள்விகள் வரப்போது, தமிழ்ல இருந்தும் 10 கேள்விகள் வரப்போது, அதற்கு ரிலேட்டடா இங்கிலீஷ் ரிலேட்டடா வீடியோ போடுங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இங்கிலீஷ் நான் எடுக்கிறதுல எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு இல்லையா அப்படின்றத இந்த வீடியோட முடிவில் எனக்கு சொல்லிடுங்க. இங்கிலீஷ் நீங்களே போடுவே ஹேண்டில் பண்ணுங்க பரவாயில்ல அப்படின்னா நீங்க தாராளமா ஊன்னு சொல்லிட்டு போங்க, நான் எடுக்கிறது ரெடியா இருக்கேன். ஸோ இன்னைக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ தான் நான் போட போறேன். ஸோ இன்னைக்கு ஈஸியான ஒரு டாபிக் தான் எடுத்திருக்கேன். நிறைய பேர் இது கஷ்டம்னு சொல்லுவாங்க, எடுத்தோன்னே இதவா படிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஈஸின்னு எடுத்துக்கிட்டா ஈஸி தான், எல்லாமே ஈஸி தான். நம்ம படிக்கிற விதத்துல தான் இருக்குது, அது கஷ்டமா வரப்போறதோ இல்லை ஈஸியா வரப்போறதோ. அதனால இன்னைக்கு ஈஸியாக தான் நம்ம படிச்சு கற்றுக்க போறோம் இந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அப்படின்ற இந்த டாபிக் தான். ஸோ இடியம்ஸ் ஃப்ரேசஸ்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு டாபிக் உள்ள போனா தானே அது நமக்கு ஈஸியா இருக்கும். எடுத்தோடனே அப்படியே போய் படிச்சோன்னு வச்சுக்கோ, ஏற்கனவே பாதி பேருக்கு இங்கிலீஷ்னாலே பாவக்கா மாதிரி இதுல உட்காந்து நீ அப்படியே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கசக்கத்தான் செய்யும் இன்னும். அதனால முதல்ல இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் அதுக்குள்ள மூவ் பண்ணுவோம். அப்பதான் நமக்கு ஈஸியா புரியும். ஒரு ஒரு வேர்டா நான் இங்க சொல்லும் பொழுது நீ இதுக்கப்புறம் அதை புக் எடுத்து படிக்க தேவையில்ல, எதையுமே படிக்க தேவையில்லை, க்வெஸ்சன் பேப்பர்ல நீ பார்த்தோன்னே ஆன்சர் சொல்வேன். அந்த மாதிரியானது தான் நடத்த போறோம், ஓகேவா? ஸோ இடியம்ஸ் ஃப்ரேசஸ் வந்து பாத்தீங்கன்னா பழமொழின்னு சொல்லுவாங்கல்ல, தமிழ்ல எல்லாம் வந்து இந்த ஊர் வரப்புல எல்லாம் உட்காந்துட்டு கும்பல் கும்பலா ஆயாக்கள்லாம் கூட்டிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு புரிஞ்ச ஒரு லாங்குவேஜ்ல ஏதாச்சும் ஒரு கதை மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதைத்தான் வந்து இங்கிலீஷ்ல வந்து இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லப்பா, எலி வலையானாலும் தனி வலை வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு என்ன அர்த்தம், எலிக்கு வலை கொடுத்துருவாங்க தனியா, அதே மாதிரி நமக்கு ஒரு வலை வேணும் அப்படின்ற மாதிரி அர்த்தமானா கிடையாது. அது வந்து பொத்தாம் பொதுவா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. எலிக்கு எப்படி வீடு இருக்கோ, ஒரு சின்ன எலியா இருந்தாலும் அதுக்குன்னு வீடு இருந்தாதான் மரியாதை, அந்த மாதிரி நமக்கும் தனியா ஒரு வீடு இருந்தாதான் மரியாதை. அதாவது வந்து ஒரு பொருளை நேர்பட சொல்லாம இடத்த மாத்தி சுத்தி வளைச்சு சொல்றதுக்கு பேர் தான் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பழமொழின்னு சொல்லுவாங்க. என்னப்பா சரியான மூக்குடைப்பா அப்படின்னு கேட்பாங்க. மூக்குடைப்புன்னா மூக்குன உடஞ்சா விழுந்துருச்சு கிடையாதே, அது என்ன அர்த்தம், மூக்குடைப்புனா அவமானப்பட்டிருக்க அந்த இடத்துல ஏதாவது என்ன சரியா அவமானப்பட்டியா அப்படின்னு கேட்கறதுக்கு பேர் தானே தவிர அதை நம்ம எங்கேயுமே என்ன பண்ணிடக்கூடாது, எடுத்துட்டு வந்து ரியல் மீனிங்கோட ஒத்து போக கூடாது. ஓகே, மூக்குடைப்புன்னா ரியல்ல நம்ம மூக்கை பிச்சு போட்டிருப்பாங்களா என்ன கிடையாது, அது என்னதான் அவமானப்பட்டன்றது தான் என்னன்னு சொல்லியிருப்பாங்க, மூக்குடைப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம தமிழகத்துல தமிழகத்தை சேர்ந்த ஆயாக்கள் வந்து சில பழமொழிகள்லாம் பேசிட்டு இருப்பாங்க இன்றளவும், ஏன் நம்மளே கூட பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இது இந்த கதைக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்க, இவருக்கு வந்து இங்கிலீஷ்காரன் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்காரனுக்கு வந்து பேசி வச்சுட்டு போன ஒரு சில வார்த்தைகள், அதை வந்து என்னத்துக்கு மேக்ஸிமம் இந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் யூஸ் ஆகுதுன்னா, இங்கிலீஷில் ஒருத்தர் நிறைய புலமை வாய்ந்தவராக தெரியணும் அப்படின்ற பட்சத்தில் பேசும் போது என்ன பண்ணுவார், இந்த இடையிடையில் இந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை சொருகுவாங்க. அதாவது பீட்டர் விடுவாங்கல்ல அந்த கணக்கு தான்ப்பா, வேற ஒன்றும் இல்லை, பீட்டர் விடுற கணக்கு தான். ஸோ இடையிடையில் இந்த மாதிரி இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணும்பொழுது, ஓ இவங்க இங்கிலீஷில் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இருக்காங்க, ரொம்ப நல்லா பேசுகிறாங்க இங்கிலீஷ் அப்படின்றத மாதிரி புரிய வைக்கிறதுக்காக தான். மீன்வைல் நாங்களே கூட ஒரு சில இடத்துல அப்படிதான் யூஸ் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண ஒரு வார்த்தை என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, இப்போ என்ன வந்து நிறைய பேர் கேட்டிங்க, நீங்க ஏன் சார் போலீஸ் வேலைக்கு போக கூடாது, நீங்க தான் இவ்ளோ எக்ஸாம்பிளா நல்லா சொல்றீங்களே, நீங்க ஏன் போலீஸ் வேலைக்கு போக கூடாது நிறைய பேர் கேக்குறீங்க. அந்த இடத்துல நான் வந்து தமிழ்ல சொல்றதா என்ன சொல்லிடுவேன், அப்பா அது என்னோட விருப்பம் இல்லப்பா, போலீஸ் வேலைக்கு போறதுன்றது என் விருப்பம் இல்ல, என்னுடைய சாய்ஸ் வேற அப்படினு நான் சொல்வேன்ல. இதையே நான் கொஞ்சம் இங்கிலீஷ்ல ஹைலைட்டடா சொல்லணும்னா, இட்ஸ் நாட் இன் மை கப் ஆஃப் டீ அப்படினு சொல்வேன். புரியுதுங்களா, இட்ஸ் நாட் இன் மை கப் ஆஃப் டீ, கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நினைச்சுப்பீங்க என்னது உங்க டீ கப்ல இல்லையா அப்படின்ற மாதிரி தான் புரியும், இட்ஸ் நாட் இன் மை கப் ஆஃப் டீ அப்படின்றது. ஓகேவா, கப் ஆஃப் டீ அப்படின்னா கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்றேன், என்னுடைய டீ கப்ல இல்லைன்ற அர்த்தம் கிடையாது. அது நான் என்ன புரிய வைக்கிறேன்னா, அது என்ன என் டீ கப்ல இருக்கிறது தான் என்னால் என்ன பண்ண முடியும், குடிக்க முடியும். அடுத்தவன் டீ கப்ல இருந்து என்னால் வாங்கி குடிக்க முடியுமா, டெஃபினட்டா முடியாது. அப்போ என்னுடைய டீ கப், நான் என்ன குடிக்கிறேனோ அதுல இருக்கிற டீ தான் எனக்கு உரியது. அப்ப இந்த கப் ஆஃப் டீன்றது எனக்கு என்ன புரிய வைக்குது, உன்னுடைய டீ கப்ல என்ன இருக்கோ அதுதான் உனக்கு உரியது. அப்ப போலீஸ் வேலைக்கு நீ ஏன் போலனா, இட்ஸ் நாட் இன் மை கப் ஆஃப் டீ, அது என்னோட சாய்ஸ் இல்ல, என்னோட டீ கப்ல அது இல்ல, அப்ப அது எனக்கான வேலை கிடையாது அப்படின்ட்டு நான் வந்து என்ன பண்ணுவேனா, கொஞ்சம் பீட்டர் பந்தா விடுறதுக்காக கொஞ்சம் ஸ்டைலா சொல்லுவேனா. இந்த மாதிரியான வார்த்தைகளை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் சொல்றாங்க. ஸோ இது எங்க இருந்து தான் கேட்கறாங்க சார் நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வருஷமும் எஸ்ஏ எக்ஸாம்ல இது ஒரு க்வெஸ்சன் வந்திருந்தது, இந்த வருஷமும் வரும், அடுத்த வருஷமும் வரும், ஏன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ல இருந்து க்வெஸ்சன் எடுக்காமலாம் நிறுத்த போறது இல்லை, இது நம்மளுடைய சமச்சீர் கல்வி புக்கை தாண்டி போக போறது இல்லை. எப்படி க்வெஸ்சன் எடுக்க போறதை நிறுத்த போறது இல்லையோ, நம்ம சமச்சீர் புக்ல இருந்து அந்த க்வெஸ்சன்ஸ் எடுத்தே தர போறாங்க. ஆனா இது எந்த
ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, எப்படி படிக்கணும்னே பாதி பேருக்கு தெரியுது இல்ல. இது நாட் ஒன்லி ஃபார் எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2-2A போறக்கூடிய ஜெனரல் இங்கிலீஷ் எழுதக்கூடிய கேண்டிடேட்ஸா இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், டெட் எழுத போற கேண்டிடேட்ஸ் இருந்தாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம சமைச்சிருக்க ஸ்கூல் புக்ஸ்ல இருந்தா இந்த டாபிக்கே கேட்டிருக்காங்க. அப்போ அதுல நான் இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இடியம்ஸ் பிரேசஸ் பார்க்க போறேன். 9th, 10th, 11th ரொம்ப கம்மியா தான் இருக்கும், அதை இன்னொரு வீடியோல பார்த்துட்டு 12th இன்னொரு வீடியோல பார்த்துடலாம். ஸோ முடிஞ்சிடும், நம்மளுக்கு ஏறத்தாழ இதுல இருந்து கண்டிப்பா ஒரு க்வெஸ்சனோ இல்ல ரெண்டு க்வெஸ்சனோ வந்துடும், ஓகேவா, இடியம்ஸ் பிரேசஸ்ல இருந்து. ஸோ என் கூட சேர்ந்து அந்த இங்கிலீஷ் வேர்டை நான் என்ன சொல்லி என்ன அதுக்கான அர்த்தம் சொல்ல போறேன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நீயாவே பார்த்து ஈஸியா பிக் பண்ணிடுவேன், ஓகேவா, போலாமா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 8th ஸ்டாண்டர்ட் தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, பேட் எக். பேட் எக் அப்படின்னாலே எல்லாருக்கும் என்ன தெரியும், எக்னா முட்டை, எக்னா என்ன முட்டைமா. இதுக்கு PDF கேப்பீங்க, நான் PDF கடைசியா எல்லா ஸ்டாண்டர்ட்ஸும் முடிக்கும் போது தரேன். ஆனா இன்னைக்கு நீ எழுதும் போது நோட் எடுத்து எழுதுமா, எழுத எழுததான் ஞாபகம் இருக்கும். அதுக்கு தான் ஒரு விஷயம்னா அதுக்கு நான் தமிழ்லயும் எழுதி போடுறேன், தயவு செஞ்சு எடுத்து எழுதுங்க, ஓகேவா. எக்னா முட்டை, பேட் எக்னா கெட்டு போன முட்டை, ஓகேவா. ஸோ ஏ ஈஸியா பேட் எக் பா அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோ, அவன் கெட்டு போன முட்டைப்பா அப்படின்ற மாதிரி அர்த்தம் இல்லை. ஈஸியா பேட் ஹெக் அப்படின்னு நான் யாரை சொல்றேன்னா, எ டிஸ்ஹானஸ்ட் ஆர் ஹில் பிஹேவ்டு பர்சன், அதாவது நேர்மை தவறியவன். டிஸ்ஹானஸ்ட்னா என்ன, நேர்மை தவறியவன், நேர்மையா இருக்க மாட்டான், ஓகேவா, நேர்மையா இருக்க மாட்டான். அப்படி நேர்மை தவறியவன் இல்லைனா அல்லது ஏ ஹில் பிஹேவ்டு பர்சன், கெட்டது வில்லனுங்க மாதிரி இருப்பானுங்கள அவனுங்கள, ஏ ஹில் பிஹேவ்டு பர்சன் கெடுதல் நினைக்கிறவனை வந்து என்னன்னு சொல்லலாம், பேட் எக்னு சொல்லலாம். இதை எப்படி சார் ஒரு சென்டென்ஸில் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நான் வந்து இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்தேன். முத்துப்பாண்டி தெரியுமா, கில்லி படத்தில் வில்லன், கில்லி படத்தினுடைய வில்லன் முத்துப்பாண்டி. இங்கிலீஷில் எழுதுறேன், ஏன்னா நம்ம இங்கிலீஷில் தானே இதை யூஸ் பண்ண போகிறோம். முத்துப்பாண்டி இஸ் எ பேட் ஹெக், முத்துப்பாண்டி இஸ் எ பேட் ஹெக். அவன் வந்து ஒரு இல் பிஹேவ்டு பர்சன், ஒரு வில்லன், ஒரு கொடுங்கோலன். முத்துப்பாண்டி இஸ் எ பேட் ஹெக். அப்ப முத்துப்பாண்டி வந்து ஒரு வில்லன், நேர்மை தவறியவன், நேர்மையா இருக்க மாட்டான், எல்லாரையுமே கெடுக்கிறவன். யார் இது, முத்துப்பாண்டி. ரியலா பிரகாஷ் ராஜ் சார் அந்த மாதிரி கேரக்டர்ல இருப்பாரான்னு தெரியல, முத்துப்பாண்டின்னு பேர் வச்சவங்க வேணா அப்படி இருக்கலாம், அதான் உங்களை யாரும் சொல்லல, அவருக்கு வச்சுட்டாங்க அந்த பேரை தெரியாம. சோ முத்துப்பாண்டி இஸ் எ பேட் ஹெக், முத்துப்பாண்டின்றவன் ஒரு கெடுதல் நினைக்கக்கூடியவன் அப்படின்றத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவேன். இப்போ மாடர்ன் முத்துப்பாண்டி ஆயிட்டாரு, ஹி வென்ட் டு யூகே அப்படின்னு ஒரு சென்டென்ஸை முடிப்பாங்க. ஹி வென்ட் டு யூகே, அவன் யூகேக்கு போயிட்டான், ஏன்னா ஃப்ராட் பண்றவங்களாம் கடைசியில் யூகேக்கு போய் செட்டில் ஆயிடுவாங்க, ஓகேவா. முத்துப்பாண்டி இஸ் எ பேட் ஹே, ஹி வென்ட் டு யூகே. அப்போ முத்துப்பாண்டின்றவன் இங்கே கெட்டவன்றதை நான் டைரக்டாக சொல்லாமல், இப்போ ஒரு பொது ஜனத்தில் நான் போய் டைரக்டாக சொல்லிட முடியுமா, முத்துப்பாண்டி இஸ் எ பேட் ஹேக் அப்படின்னா அவன் ஒரு டிஸ்ஹானஸ்ட் பர்சன், அவன் ஒரு கெட்டவன். அப்போ பேட் அப்படின்னு வந்துச்சுன்னா டிஸ்ஹானஸ்ட், டிஸ்ஹானஸ்ட்ன்றது என்ன, கெட்டு போனது தானே, ஏ ஹில் பிஹேவ்டு பர்சன். அப்போ கெடுதலான மீனிங்கை கொடுக்கறது தான் என்னது, பேட் ஹேக். அப்போ இந்த வார்த்தை வந்துச்சுன்னா உனக்கு இது ஞாபகம் இருக்கணும். அடுத்தது, எ பீஸ் ஆஃப் கேக், எ பீஸ் ஆஃப் கேக் பார்க்கும் போதே தெரியுது, எ பீஸ் ஆஃப் கேக். ஒரு கேக்கை நான் முழுசா வச்சு சாப்பிடுன்னா சாப்பிட முடியுமா, சாப்பிட முடியாது. அதே ஒரு பீஸ் எடுத்து கொடுத்தா சார் டக்கு டக்குன்னு சாப்பிடுவேன் சார், பீஸ் பீஸா எடுத்து கொடுத்தா டக்கு டக்கு டக்குன்னு சாப்பிடுவேன் சார். ஒரு கேக்கை முழுசா கொடுத்து சாப்பிடுனா தமிழிசை சௌந்தரராஜன் மாதிரி எடுத்து எடுத்து தான் கொடுக்கணும், ஆனா நீங்க டக்கு டக்குன்னு பீஸா வச்சு சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணிடுவீங்க, டக்கு 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 டக்குன்னு சாப்பிடுவேன் சார். அப்ப எ பீஸ் ஆஃப் கேக்னா எ டாஸ்க் தட் கேன் பி அகாம்ப்ளிஷ்ட் வெரி ஈஸிலி, சீக்கிரமா முடியக்கூடிய ஒரு வேலையை தான் என்னன்னு சொல்லுவாங்க, எ பீஸ் ஆஃப் கேக். ஒரு வேலை, ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு ஒரு வேலை இருக்குன்னா, திஸ் ஒர்க் கேன் பி டன் எ பீஸ் ஆஃப் கேக் பா, இந்த ஒர்க்கை வந்து சீக்கிரமா முடிச்சிட்டான் அப்படின்றத என்ன பண்ணுவாங்க, this work can be accomplished very easily by him, இவனால இந்த வேலை சீக்கிரமாக முடிக்கப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்லாம என்ன பண்ணிடுவாங்கன்னா, this work can be a piece of work cake for him, this work can be a piece of cake for him. இவனுக்கெல்லாம் இந்த வேலை தாறு மாதிரி தக்காளி சொல்லு ஜுஜிபி மேட்ருமா, எ பீஸ் ஆஃப் கேக்னா அப்ப என்ன சொல்றாங்க, ஒரு வேலையை சீக்கிரமா முடிக்கிறதுக்கு பேரு தான் பீஸ் ஆஃப் கேக். அப்ப இது அந்த அர்த்தத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, கேக்ல இருந்து ஒரு பீஸ் எடுக்கிறதுன்றது சுலபம், அப்ப ஒரு வேலையை சுலபமா முடிக்கிறதுக்கு பேரு தான் பீஸ் ஆஃப் கேக். அடுத்தது, the ball is in your court. கோர்ட், டென்னிஸ் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, டென்னிஸ் வந்து கோர்ட்ல தான் விளையாடுவாங்க, கோர்ட்னா நீதிமன்றம் இல்லமா, டென்னிஸ் கோர்ட்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர், த பால் இஸ் இன் யுவர் கோர்ட், உன் பக்கம் தான் பால் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, உன் பக்கம் தான் பால் இருக்கு, டென்னிஸ் கோர்ட்ல பால் வந்து உன் பக்கம் இருக்கு அப்படின்னா,
இட் இஸ் யுவர் டர்ன் டு மேக் டிசிஷன். அப்ப பால் எங்க கையில இருக்குன்னா அந்த பால் எங்க பறக்கணும்ன்றத முடிவு பண்ண வேண்டியது யாரு? நான் தான். அப்போ இது என்னுடைய நேரம், எதையும் முடிவு பண்ண. இட் இஸ் யுவர் டர்ன் டு டேக் மேக் டிசிஷன். அப்ப த பால் இஸ் இன் யுவர் கோர்ட். த பால் வந்து உன் பக்கம் இருக்குன்னா நீ தான் முடிவு பண்ணணும் பால் எங்க போகணும் அப்படின்னுட்டு. அப்போ அதுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் யுவர் டர்ன் டு டேக் மேக் டிசிஷன். ஓகேவா? ஸோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வி ஆர் இன் மோஸ்ட் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் நவ். ஓகேவா? த பால் இஸ் இன் யுவர் கோர்ட், டேக் ஏ வைஸ் டெசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நம்ம இப்போ ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கோம், இப்போ வந்து உன் கையில் தான் பால் இருக்குது, நீ தான் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் அந்த மாதிரி வார்த்தைகளில் இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறவங்க இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணலாம். அப்போ த பால் இஸ் இன் யுவர் கோர்ட்னா என்ன பண்ணணும்? நீங்கள் தான் டெசிஷன் எடுக்கணுன்ற மாதிரி அர்த்தம். அடுத்தது சேவ்டு பை த பெல். Saved by the bell. இது நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. குத்துச்சண்டை, குத்துச்சண்டை அடிச்சுட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோ, கீழே விழுந்த எதிரியை போட்டு குத்து 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 குத்துன்னு குத்துறான். குத்தும் பொழுது அவன் சாவர தருவாயில் இருக்கும் போது உடனே என்ன பண்ணுவாங்க, அங்க ரெஃபரியா இருந்தா என்ன பண்ணுவாங்க, உடனே ஒரு பெல் அடிப்பாங்க. பெல் அடிச்சு முஞ்சிச்சு அவனை விட்டுடுறா பாவண்டாவே, அவன் தான் கையை விட்டானே, அவன் தான் எழுந்திருக்கவே மாட்டேன்ட்டானே. அப்போ ஒரு பெல் அடிச்ச உடனே அவன் ரிமூவ் பண்ணுவான். அப்ப சேவ்டு பை த பெல்னா சேவ்டு பை த லாஸ்ட் மினிட் இன்டர்வென்ஷன். அதாவது கடைசி நேரத்துல போய் நீ தலையிட்டு அவனை வந்து என்ன பண்ற, காப்பாத்துற. சேவ்டு பை த லாஸ்ட் மினிட் இன்டர்வென்ஷன். அப்போ நம்ம ஒன்னு சொல்லலாம், த ஹீரோயின் வாஸ் அக்யூஸ்டு பை எ வில்லன், saved by the bell, lost, saved by the bell by hero அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து வில்லனால அக்யூஸ் பண்ணப்பட்டா அவளை கடைசி நிமிஷத்துல போய் யார் காப்பாத்திட்டது, ஹீரோ போய் காப்பாத்திட்டாரு அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட இந்த மாதிரி வேர்டிங்ஸ் வச்சு சொல்லலாம். அப்ப saved by the bell அப்படின்னா என்ன அர்த்தம்னா saved by the last minute intervention. அப்ப saved by the bellனா கடைசியா பெல் வச்சு காப்பாத்துறது. அப்ப கடைசியா போயிட்டு என்ன பண்ணலாம், லாஸ்ட் மினிட்ல போய் உள்ள நுழைஞ்சு காப்பாத்துறதுக்கு பேர் தான் saved by the bell. அடுத்தது on cloud 9. On cloud 9, ஒன்பது மேகங்கள். ஆக்சுவலா ஒன்பது மேகங்கள் அர்த்தம், கிளவுட்னா மேகம், கிளவுட்னா என்ன மேகம், ஒன்பது மேகங்கள். ஒன்பது மேகங்கள் வந்துச்சுன்னா நல்ல மழை பெய்யுமா, மழை பெஞ்சா எல்லாரும் எப்படி இருப்போம், ஹாப்பியா இருப்போம். அப்போ ஒன்பது மேகங்கள் கூடினால் எல்லாருமே என்ன ஆவாங்க, பிளிஸ்ஃபுல்லி ஹாப்பி. ஏன்னா மேகங்கள் கூடும் பொழுது மழைகள் அதிகமாக போயிடும், மழை பெஞ்சா எல்லாரும் ஜாலியா இருப்பீங்க. அப்போ ஆன் கிளவுட் 9 அப்படின்னா என்ன அர்த்தம், பிளிஸ்ஃபுல்லி ஹாப்பி அப்படின்ற மாதிரி அர்த்தம். அடுத்தது அட் சிக்ஸஸ் அண்ட் செவன்ஸ். அட் சிக்ஸஸ் அண்ட் செவன், கன்ஃபியூஸ்டு ஆர் இன் எ ஸ்டேட் ஆஃப் டிஸ்ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பேர்லே பாரா, ஆறு ஏழு. இப்போ உனக்கே ஒரு குழப்பம் வருதுல, நம்ம வந்து பெரு பொதுவாகவே சொல்லுவோம் ஆறு மணியா ஏழு மணியா, ஆறு ரூபாய் கொடுக்கணுமா ஏழு ரூபாய் கொடுக்கணுமா, இந்த மாதிரி பார்க்கும் போதே அந்த நம்பர்ஸை சொல்லும் போதே ஆறா ஏழா அப்படின்னும் போதே என்னது குழப்பம். அப்போ கன்ஃபியூஸ்ட், கன்ஃபியூஸ்டுனா என்ன, குழப்பம், குழப்பமா இருக்க. அல்லது எ ஸ்டேட் ஆஃப் டிஸ்ஆர்டர், அதாவது வந்து முடிவெடுக்க முடியாத தடுமாற்ற நிலையில இருக்க. ஆர் இன் எ ஸ்டேட் ஆஃப் டிஸ்ஆர்டர், தடுமாற்ற நிலையில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்க, அட் சிக்ஸஸ் அண்ட் செவன்ஸ். ஓகேவா? விஜய் சேதுபதி இன் காத்துவாக்கில் ரெண்டு காதல் மூவி, அட் சிக்ஸஸ் அண்ட் செவன் பிட்வீன் நயன்தாரா அண்ட் சமந்தா அப்படின்னு சொன்னீங்கன்னா, நயன்தாராவா சமந்தாவான்னு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அட் சிக்ஸஸ் அண்ட் செவன் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்காரு விஜய் சேதுபதி அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணலாம், சென்டென்ஸ்ல இந்த இடியமை யூஸ் பண்ணி சொல்லலாம். அட் சிக்ஸஸ் அண்ட் செவன்னா கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆர் இன் ஏ ஸ்டேட் ஆஃப் டிஸ்ஆர்டர். அடுத்தது காட் ரெட் ஹேண்டட். ரெட் ஹேண்டட், ரெட்டுனாலே தெரியும், ரெட்னா என்ன கலரு, சிவப்பு கலர், எழுதி போடுற மாதிரி சிவப்பு கலர் தான். ஹேண்டட்னா கை. ஓகேவா? சிவப்பு கை, காட் பிடிபட்டான், காட்னா பிடிபட்டான். சிவப்பு கையுடன் ஒருத்தன் பிடிபட்டிருந்தா ஒண்ணு கொலை பண்ணிருக்கணும், இல்ல பெயிண்ட் அடிச்சிருக்கணும், ஏதோ ஒண்ணு கையில சிவப்பா இருந்தா சொல்லுவேன், யாரடா கொலை பண்ணிட்டு வந்த, டே இது இங்குடா மச்சான், டே பெயிண்ட் விழுந்துச்சுடா மச்சான், இப்படி எல்லாம் சொல்லுவீங்களே. அப்ப சிவப்பு கையுடன் பிடிபட்டான்னா டு கேட்ச் சம்மோன் இன் தி ஆக்ட் ஆஃப் டூயிங் சம்திங், எவனோ ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சதுல மாட்டிக்கிட்டான் டு கேட்ச் சம்மோன் இன் தி ஆக்ட் ஆஃப் டூயிங் சம்திங், ஏதோ ஒண்ணு செய்ய போய் அவன் நம்ம கிட்ட என்ன பண்ணிட்டான், மாட்டிக்கிட்டான். இதுதான் காட் ரெட் ஹேண்டட். சிவப்பு கையுடன் ஒருவன் மாட்டப்பட்டால் அதுக்கு என்ன அர்த்தம், to catch someone in the act of doing something. Okay, va? அடுத்தது kick the bucket. Kick the bucket. Bucket-ஐ எட்டி உதைன்னு அர்த்தம். Kick-னா என்ன, எட்டி உதைக்கிறது. அப்போ
கிக்குனா எட்டி உதைக்கிறது, பக்கெட்னா பக்கெட்டை எட்டி உதைக்கிறது. பக்கெட்டை எட்டி ஒட்டி வச்சா என்ன ஆவாங்கன்னா செத்து போறது தான் அப்படி சொல்லுவாங்களாம். ஸோ இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் மேலே ஏறி நின்று தூக்கு கயிறு மாட்டிட்டு நின்றுட்டு இருக்காரு. அப்போ நம்ம பக்கெட்டை எட்டி வச்சா என்ன ஆயிடுவார், அவர் செத்து போயிடுவார். அப்போ கிக் த பக்கெட்னா டு டை அப்படின்ற மாதிரி மீனிங். அப்போ கிக்குனா எட்டி உதைக்கிறது, கிக் த பக்கெட்னா டு டை. ஓகேவா, இந்த விஷயம்லாம் எல்லாருக்குமே தெரியும். இது லாஸ்ட் இயர் எஸ்ஐ எக்ஸாம் க்வெஸ்சனே இதுதாமா, எல்லாருக்கும் ஞாபகம் வருதா? எஸ்ஐ எக்ஸாம் எழுதுனவங்களுக்குலாம் தெரியும், எ கவுச் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. கவுச் அப்படின்னா என்னன்னா படுக்கைன்னு அர்த்தம். கவுச்னா என்ன? படுக்கை. அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி பொட்டேட்டோனா உருளையா இருக்குது, உருளைக்கிழங்கு. பொட்டேட்டோனா உருளைக்கிழங்கு, அது தெரியும்ல. உருளைக்கிழங்கு எப்படி இருக்கும்? பத்து காய்கறி இருக்கும் போது தனியா இருக்கும். ஒரு கிளாஸ்லயே என்ன சொல்லுவாங்க, டே உருளைக்கிழங்கு மாதிரி கிளம்பற ஓரமா அப்படின்னுவான். ஏன்னா அந்த ஒரு உடலை வைத்து யாருமே கிண்டல் பண்ண, பாடி ஷேம் பண்ணவே கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல, ஒரு சில கிளாஸ்ல வந்து குண்டா உருளைக்கிழங்கு மாதிரி தனியாக கிளம்பற அப்படின்வாங்கல்ல. அப்போ எ கவுச் பொட்டேட்டோனா அன் ஐடியல் பர்சன், தனியா சோம்பேறித்தனமா இருக்கிறவங்களை தான் என்னன்னு சொல்லுவாங்க, எ கவுச் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க. அப்ப கவுச் பொட்டேட்டோனா சோம்பேறித்தனமானவன், தனியாக இருப்பவன், மஞ்சத்தின் மேல் படித்து படுத்து புரள்பவன் அப்படின்னு என்ன வேணா எடுத்துக்கலாம். அப்ப கவுச் பொட்டேட்டோனா என்ன அர்த்தம்? அன் ஐடியல் பர்சன் அப்படின்ட்டு, தனியா இருக்கிறதுக்கு பேர் தான். ஸோ இது லாஸ்ட் இயர் கேட்ட க்வெஸ்சன்மா. அடுத்தது எ ஸ்மார்ட் குக்கி, இது இந்த வருஷம் உங்களுக்கு வந்துட்டோம். இந்த வருஷம் வந்துச்சுன்னா அசால்ட்டு அப்பா இந்த க்வெஸ்சன் வந்துச்சுன்னா, எ ஸ்மார்ட் குக்கி அப்படின்னா குக்கினாலே எல்லாருக்குமே தெரியும். குக்கீஸ்னா என்ன? பிஸ்கெட்ஸ். குக்கீஸ்னா என்ன? பிஸ்கெட். இந்த அமெரிக்கன் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்னு பேசுறீங்க பாரு. அப்போ குக்கீனா என்ன? பிஸ்கெட். எ ஸ்மார்ட், ஸ்மார்ட்னா வெரி ஸ்மார்ட்டா இருக்க. ஸ்மார்ட்னா அழகா இருக்கிறதுக்கு பேர் மட்டும் ஸ்மார்ட்ல, அறிவா இருக்கிறதுக்கு பேரும் ஸ்மார்ட்னு தான் சொல்லுவாங்க. அப்ப எ கிளவர் பர்சன், ஸ்மார்ட்னா என்ன? எ கிளவர் பர்சன். அப்ப ஸ்மார்ட்ன்ற வார்த்தை டைரக்டா இங்க மீன் பண்ணுது கிளவர் அப்படின்ட்டு. அப்ப எ ஸ்மார்ட் குக்கி அப்படின்னா என்ன அர்த்தம்? எ கிளவர் பர்சன் அப்படின்றத மீன் பண்ணுது. நெக்ஸ்ட் பிரெட் அண்ட் பட்டர். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம ஊர் ஆயாக்கள் பேசுறது பழமொழி, இது ஆங்கிலேயர்கள் பேசியது. அப்ப அவர்களுக்கு தேவையானது, நெசசிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவைகள். நெசசிட்டினா என்ன? தேவைகள். அப்போ என்ன தேவை ஒரு இங்கிலீஷ்காரனுக்கு? என்ன தேவை? பிரெட்டும் பட்டரும் தான் போதும். நமக்கு பழைய சோறும் பச்சை மிளகாவும் வெங்காயமும் இருந்தா போதும் சொல்றல, பழைய சோறு பச்சை மிளகா வெங்காயம் இது இருந்தா போதும் சொல்ற மாதிரி, ஒரு இங்கிலீஷ்காரனுக்கு எது ரெண்டு இருந்தா போதும்? பிரெட்டும் பட்டரும் இருந்தா போதும். அவனுக்கு என்ன அது? தேவைகள் பூர்த்தி ஆயிடும். அப்ப பிரெட் அண்ட் பட்டர்னா the necessities, தேவையானது பேர் தான் என்னது? பிரெட் அண்ட் பட்டர். அது மட்டும் இல்லாம ஒரு கஞ்சிக்கு செத்தவங்க கூட பிரெட் பட்டரும் இருந்தா போதும் சாப்பிடலாம்ப்பா. இல்லை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரெட்னா பட்டர் கண்டிப்பா இருந்தாகணும், வெறும் பிரெட்டை சாப்பிட முடியாது, வெண்ணெய் தொட்டு தான் சாப்பிட முடியும். வெண்ணெய்னா எனக்கு பிரெட் காம்பினேஷன் இருக்கணும். அப்ப ரெண்டுத்துக்குமே இது தேவைகள், அப்ப நெசசிட்டிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. a big cheese, cheese. சீஸ்னா எல்லாருக்குமே தெரியும், என்ன கட்டிமா? பாலாடை கட்டி, இதுதான் சீஸ். பிக் சீஸ், பெரிய பாலாடை கட்டி, பெரிய பாலாடை கட்டி. அப்ப இன்டைரக்டா என்ன மீட் பண்றாங்கன்னா, ஆன் இம்பார்ட்டன்ட் பர்சன், ஆன் இம்பார்ட்டன்ட் பர்சன். என்ன சொல்லலாம்? எ பிக் சீஸ் வில் கம் அட் மை மேரேஜ் ஃபங்க்ஷன், ஃபார் மை மேரேஜ் ஃபங்க்ஷன் எ பிக் சீஸ் வில் கம் அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய திருமண விழாவிற்கு ஒரு பிக் சீஸ் வரப்போறாங்க, பெரிய பாலாடு கிட்ட எடுத்துட்டு வர போறதில்ல, ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் வரப்போறாங்க. அது யாரா வேணா இருக்கலாம், ஆனா நம்ம வெளிப்படையா சொல்ல வேணா. அது வந்து என்ன சொல்லுவாங்க, என்னுடைய திருமண விழாவிற்கு ஒரு பிக் சீஸ் வரப்போறாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் வரப்போறாங்க. டு ஸ்ட்ரைக் அவுட், ஸ்ட்ரைக் அவுட்னா என்னம்மா? இப்படி அடிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்ட்ரைக் அவுட். அப்போ எனக்கு எது தப்புன்னு தோணுதோ அதை நான் என்ன பண்ணுவேன்? அடிச்சிடுவேன். டு ஃபைல் அட் சம்திங், டு ஃபைல் அட் சம்திங், அதாவது வந்து எனக்கு தேவையில்லைன்றதுல நான் எதோ எதுலையோ தோத்து போனல, அதனால அது என்ன பண்ணிட்டேன்? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். நான் ஜெயிச்சிருந்தனா அதை என்னுடைய வாழ்க்கையில ஒரு பக்கமா சேர்த்திருப்பேன், நான் தோத்து போனதுனால அதை என்ன பண்ணிட்டேன்? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன், அழிச்சிட்டேன். டு ஃபைல் அட் சம்திங், அப்ப ஸ்ட்ரைக் அவுட்னா அழிக்கப்பட்டது, ஏதோ ஒன்று நான் தோத்த நிகழ்வை அழிச்சிட்டேன். டு ஃபைல் அட் சம்திங். On the ball, on the ball. Ball na bandu, ball na bandu, bandu nyabam irukku. On the ball na fully aware and in control of a situation. Ball mela da un kannu irukum. Ippa cricket vilaiyaadravangalukku ball a podravanukkum seri, anga fielding la irukkuravangalukkum seri, cricket mattaiye pidichittu nikkravangalukkum seri, edhu mela da kannu irukum? Anda ball mela da kannu irukum. Ena oruthana ulla nikka vekkrathukkum veli anapprathukkum anda ball da mudivu panna pode. Appa fielding irukkravangalukkum kannu anda ball mela da irukum, mattaiyila adika poravarkku kannu anda ball mela da irukum, ball a podravangalukkum stump mela kannu irundhu டைரக்டா பால் போய் அந்த ஸ்டெம்ப் மேல படணும்னு தான் இருக்கும். அப்ப ஆன் த பால்னா எல்லாருடைய கண்ணு அந்த பால் மேல தான் இருக்கும். அப்ப ஃபுல்லி அவேர், அவேர்னா விழிப்போட இருக்கிறது, அவேர்னா
விழிப்போட இருக்கிறது. அப்ப பால் இருந்துச்சுனாலே விழிப்புடன் தான் இருக்கணும், விழிப்புடன் தான் இருக்கணும். அண்ட் இன் கண்ட்ரோல் ஆஃப் ஏ சிச்சுவேஷன், ஒரு சிச்சுவேஷனை கண்ட்ரோலா வச்சுட்டு இருக்கணும்ன்றது தான் ஆன் த பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஜம்ப் ஃபார் ஜாய், ஜாய்னா மகிழ்ச்சிமா, ஜாய்னா என்னது மகிழ்ச்சி, ஜாய்னாலே மகிழ்ச்சி, மகிழ்ச்சிக்காக துள்ளி குதிக்கிற, ஓகேவா, ஜாய்னா மகிழ்ச்சி, மகிழ்ச்சிக்காக துள்ளி குதிக்கிற. அப்ப ஜம்ப் ஃபார் ஜாய்னா மகிழ்ச்சியில துள்ளி குதிக்கிற, அப்ப அதுக்கு என்ன மீனிங், ஹாப்பி, ஹாப்பி, ஹாப்பி தானே, ஜம்ப் ஃபார் ஜாய்னா ஹாப்பி. அடுத்தது ஃப்ரண்ட் ரன்னர், ஃப்ரண்ட் ரன்னர், ரன்னர்னா ஓடுறவங்க, ரன்னர்னா ஓடுறவங்க, ஃப்ரண்ட் ரன்னர்னா எனக்கு முன்னாடி ஓடுறவங்க, ஃப்ரண்ட் ரன்னர்னா முன்னாடி ஓடுபவர், ஓகேவா, முன்னாடி ஓடுபவர். அதாவது எக்ஸ்பெக்டட் டு வின் ஆர் சக்சீட், எனக்கு முன்னாடி போறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்னு ஜெயிப்பாங்க இல்ல ஜெயிச்சிடுவாங்க, ஜெயிக்கணும், எக்ஸ்பெக்டட் டு வின், ஜெயிப்பாங்கன்னு அசியூம் பண்ணுவேன், இல்லைனா கண்டிப்பா அவங்க ஜெயிச்சவங்களா தான் இருப்பாங்க. அப்போ ஃப்ரண்ட் ரன்னர்னா எக்ஸ்பெக்டட் டு வின் ஆர் சக்சீட், போனவங்க ஒன்னு வின் பண்ணலாம் சக்சீட் ஆகலாம். அடுத்தது ஒன் ஆர் ஸ்டோன், இது கொஞ்சம் ஈஸி தான், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன் ஆர் ஸ்டோன், ஆர்ஸ்னா குதிரைமா, ஆர்ஸ்னா குதிரை எல்லாருக்குமே தெரியும், ஒன் ஆர்ஸ்னா ஒரு குதிரை, டவுன்னா நகரம். அப்ப ஒரே குதிரை இருக்கக்கூடிய நகரம் எப்படி இருக்கும், வெரி ஸ்மால் டவுன் அல்லது வில்லேஜ். ஒரே குதிரை இருக்கக்கூடிய ஒன் ஆர் ஸ்டோன், ஏ திஸ் வில்லேஜ் இஸ் ஒன் ஆர் ஸ்டோன் பா, ஒரு பஸ் இல்லை, ஒரு இது இல்லை, ஒரு சைக்கிள் இல்லை, ஒரு ஆட்டோ கூட இல்லை, எதுவுமே இல்லை அந்த வில்லேஜுக்கு போறதுக்கு. அப்ப அந்த வில்லேஜ் வந்து ஒரு ஒன் ஆர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒன் ஆர் ஸ்டோன்னா என்னன்னா ஒரு குதிரை நகரம், அது அப்படியே உடனே ஒரு குதிரை தான் இருக்கும்ன்ற மீனிங் இல்லை. அந்த வில்லேஜ் வந்து ஒரு சின்ன வில்லேஜ் இல்லைன்னா சின்ன டவுன், அங்க எந்த வசதியுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் திருநெல்வேலியில் முனைஞ்சிப்பட்டி ஒரு ஊர் இருக்கும், சோ முனைஞ்சிப்பட்டி அந்த ரசிகர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவர் இங்கேயும் ஒருத்தர் வேலை செய்யறாரு அவங்க ஊர்ல இருந்து தான், அவர் தான் நிறைய எங்க ஊரை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த முனைஞ்சிப்பட்டின்றது வாரத்தில் ஒரு நாள் தான் சந்தை, எதுவாக இருந்தாலும் அடுத்த ஊருக்கு தான் போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்களாம். ஸோ அப்போ அது ஒரு ஸ்மால் டவுன், அப்போ அது என்னன்னு சொல்லலாம், ஒரு ஒன் ஆர் ஸ்டோனு சொல்லலாம், ஓகேவா. ஸோ உங்கள் ஊரை பற்றி பெருமையாக பேசிட்டேன் சார், அவருக்கும் சொல்லிடுறேன், ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பீங்களாமே உங்களுக்கும் சொல்லிடுறேன். அடுத்தது டேக் ஃபைவ், அஞ்சு எடு, டேக்னா எடுக்கிறது, அஞ்சு எடுனா அஞ்சு போய் எங்கேருந்து எடுப்பேன், அஞ்சு ரூபாய் எடுன்னு அர்த்தமா, கிடையாது, அஞ்சு நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோ, டேக் ஃபைவ்னா டேக் ஏ ஷார்ட் பிரேக், ஓகேவா. அப்போ ஒரு விளம்பர இடைவேளை விட போறேன்னா என்ன சொல்லுவேன், டேக் ஃபைவ் அப்படின்னு சொன்னா டேக் ஏ ஷார்ட் பிரேக், கிளாஸ் இப்போ எடுத்துட்டு இருக்கேன், டேக் ஏ ஃபைவ் அப்படின்னா டேக் ஏ ஷார்ட் பிரேக், கொஞ்ச நேரம் வந்து ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோ. அப்ப நம்பரை பார்த்தோன்னே சொல்லிவிடு, டேக் ஃபைவ்னாலே என்ன, டேக் ஏ ஷார்ட் பிரேக். அடுத்தது செவன்த் ஹெவன், ஹெவன், ஹெவன்னா எல்லாருக்குமே தெரியுமா, இந்த வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை உனக்கு கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பேன், ஹெவன்னா சொர்க்கம், ஏழாவது சொர்க்கம், செவன்த் ஹெவன்னா ஏழாவது சொர்க்கம். ஒரு சொர்க்கத்துக்கு போனாலே ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, ஏழாவது சொர்க்கத்துக்கு போனீங்கன்னா வெரி ஹாப்பி அபவுட் சம்திங், ஏழாவது சொர்க்கத்துக்கு போனீங்கன்னா இன்னும் ரொம்ப 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 சந்தோஷமா இருப்பீங்க, அப்ப வெரி ஹாப்பி அபவுட் சம்திங், ஓகேவா. அடுத்தது பர்ஃபெக்ட் 10, பர்ஃபெக்ட் 10, கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட். அப்போ 10னா என்னுடைய கைவிரல்கள் 10 இருக்கு, 10 கைவிரல்கள் இருக்கு, அது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு, 10 கைவிரல்களும் எப்படி இருக்கு, பர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா அப்ப கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட், நான் எந்த கூன் ஊன் ஊனமும் இல்லாமல் பிறந்திருக்கிறேன். ஸோ அப்படி வந்து அவையாரே பாடியிருப்பாரு, அரிது அரிது மானிடராய் பிறத்தர் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு அது இல்லாமல் பிறத்தர் அரிது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நமக்கு அவையார் சொன்ன அந்த ஒரு மொழி தான் பர்ஃபெக்ட் 10, 10 விரலும் எனக்கு பக்காவா இருக்குன்னா ஐ எம் கம்ப்ளீட்லி பர்ஃபெக்டாக ரொம்ப நார்மலாக இருக்கேன் அப்படின்ற மாதிரியான அர்த்தம். நெக்ஸ்ட் இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, எந்திரன் படம் பார்க்காதவங்களே இல்லை, பிளாக் ஷீப், கருப்பாடு, யார் அந்த கருப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, டு பி த அவுட் காஸ்ட், ஆட் ஒன் அவுட் அன்லைக் த அதர்ஸ், மற்றவங்க மாதிரி இல்லாத யார் ஒருவர் இருக்கிறாரோ அவர் என்னன்னு சொல்லுவாங்க, பிளாக் ஷீப். அப்போ ஆட் ஒன் அவுட், தவறானதை தேர்ந்துடு, நான் சொல்கிறதில்ல பகுத்தறிதல், அந்த ஆட் ஒன் அவுட்டு கூட பிளாக் ஷீப்னு சொல்லலாம். அன்லைக் த அதர்ஸ், மற்றவர்களைப் போல் இல்லாமல் புதிதாக ஒருவர், டு பி த அவுட் காஸ்ட், பத்து பேர் ஒரு மாதிரி ஒரு கலர் இப்ப இங்க தெரியுது, இது வந்து ஒரு ப்ளூன்றது ஒரு கலர், அவுட் ஆஃப் த ப்ளூனா
வேற ஏதோ ஒண்ணு, ப்ளூவை தாண்டி வேற ஏதோ ஒண்ணு, அப்புறம் ரேண்டமா வேற ஏதோ, சர்ப்ரைசிங்கா வேற ஏதோ, ப்ளூன்றத தாண்டி வேற ஏதோ யோசிக்கிறேன். இப்ப ப்ளூனா இன்னைக்கு வரக்கூடிய பார்சல் வந்து ப்ளூ கலர்ல வரப்போதுப்பா அப்படின்னு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், ஆனா அந்த ப்ளூவை தாண்டி வேற ஏதோ வந்துச்சுன்னா சர்ப்ரைஸா இருக்கே, ப்ளூ இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அப்ப சர்ப்ரைஸா இருக்கே. அப்ப அவுட் ஆஃப் த ப்ளூ, ப்ளூவை தவிர வேற ஏதோ இருக்குன்னா அது உனக்கு என்னவா இருக்கும், சர்ப்ரைசிங்கா இருக்கு. வானம் ப்ளூ கலர்ல நாளைக்கு கலர் இருக்காது, வேற கலர்ல வரப்போதுன்னா நாளைக்கு என்ன கலர்ல வரும் அப்படின்ற ஒரு சர்ப்ரைசிங் தாட் இருக்கும்ல. சோ அந்த மாதிரி சர்ப்ரைசிங்கா இருக்கிறது தான் என்னன்னு சொல்றாங்க, அவுட் ஆஃப் த ப்ளூ. ப்ளூவை தாண்டி இருக்கிறதுக்கு பேர் என்ன, சர்ப்ரைசிங்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கிரே ஏரியா. கிரே, கிரேனா அதுவும் ஒரு கலர்மா, ஒரு மாதிரி ஆஷ் மாதிரி இருக்கும்ல, கிரே கலர். ஓகேவா, இங்கேயும் இருக்கு, இதெல்லாம் கிரே கலர் சொல்லலாம். கிரேனா அன்கிளியர் ஆர் அன்டிஃபைன்டு. ஆக்சுவலாக இது பிளாக்கும் இல்லாமல் ஒயிட்டும் இல்லாமல் ரெண்டுத்துக்குமே இல்லாமல் ஒரு மாதிரி அன்கிளியராக இருக்கக்கூடிய ஏரியா தான் என்ன, கிரே ஏரியான்னு சொல்லுவாங்க. கிரே ஸ்கேல்னே சொல்லுவாங்க. நம்ம டிவி பற்றி படிக்கும்பொழுது, டிவின்றது ஒரு சப்ஜெக்டே டெலிவிஷனை பற்றி, அதை படிக்கும்போது கிரே ஸ்கேல் தான் சொல்லுவாங்க. அப்போ அன்கிளியர், சரியாக தெரியாததை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, கிரே ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கிரே ஏரியானா இப்போ இஎன்டி ஹைட் டெஸ்ட் பண்ணுறாங்க, அப்போ அப்போ கூட இந்த கிரே ஸ்கேல் பயன்படுத்துவாங்க. அன்கிளியர், சரியாக தெரியாததை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, கிரே ஏரியான்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன். பௌர்ணமி எல்லாருக்குமே தெரியும், பௌர்ணமி சில நேரங்களில் நியூஸில் இந்த வார்த்தைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ளூ மூன், இந்த ப்ளூ மூன் அப்போ நிலா சராசரியை விட பெருசாக தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா பூமி வந்து நிலவுக்கு கிட்ட போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். பூமி வந்து நிலவுக்கு கிட்ட போனதுனால நிலவி அதனுடைய ஒரிஜினல் தோற்றத்தை நமக்கு காமிக்கிறதா சொல்லுவாங்க. அப்போ ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன், இது ரொம்ப நாள் நடக்காது, வர வர்ஷி மாதம் மாதம் வர பௌர்ணமிக்கெலாம் நடக்காது. 12 மாதத்துக்கு வர ஒரு பௌர்ணமியோ, இல்லை 18 மாதத்துக்கு வர ஒரு பௌர்ணமியோ, இல்லை 24 மாதத்துக்கு வர ஒரு பௌர்ணமியோ தான் நடக்கும். அப்போ ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன்னா வெரி ரேர்லி, எப்பனா தான் நடக்கும் ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன். அப்போ பௌர்ணமியில் நிலவு பெருசாக தெரியறது தான் ப்ளூ மூன் சொல்லுவாங்க. அதுக்கு நிலா ப்ளூ கலரில் தெரியுமான்னு அர்த்தம் இல்லை, பெருசாக தெரியும். ஓகேவா, அப்போ அது வந்து மாசம் மாசம் வர பௌர்ணமியில தெரியாது, எப்பயாச்சும் இதில் ஒன்று தான் தெரியும், அப்போ வெரி ரேராக தான் தெரியும். ஸோ அப்போ ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன்னா வெரி ரேர்லி. இது எல்லாருக்குமே தெரியும், ஏ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டினா, ஏ இது உனக்கு ஒரு நல்ல சான்ஸ்ப்பா, ஏ குட் சான்ஸ் டு கெட் சம்திங் வேல்யூபிள். இப்போ இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது உனக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிப்பா, இதுக்கப்புறம் அது மாதிரிலாம் தேன்னா கூட உனக்கு கிடைக்காதுப்பா அப்படின்னா அதை நான் அவங்க இப்பயே கைப்பற்றிக்கினா தான் உண்டு. ஏ கோல்டன் சான்ஸ் டு கெட் சம்திங் வேல்யூபிள். அடுத்தது அட் ஏ ஸ்னெயில் ஸ்பேஸ். ஸ்னெயில், ஸ்னெயில்னா என்னம்மா, நத்தை. ஸ்னெயில்னா என்ன, நத்தை. அதனால தெரியாத வேர்ட்ஸ் தான் எழுதி போடுறேன், இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும், சரி தெரியாதவங்க எழுதிக்கோங்க. அட் ஏ ஸ்னெயில் ஸ்பேஸ்னா நத்தை. நத்தை எப்படி பண்ணோம், மூவிங் வெரி ஸ்லோலி. நவீன் இஸ் ஏ பாய், ஹி டன் இஸ் ஒர்க் அட் ஏ ஸ்னெயில் ஸ்பேஸ். எக்ஸாம்பிள் சொல்றேன், நவீன் இஸ் ஏ பாய், ஹி டன் இஸ் ஒர்க் at a snail's face. அப்ப நவீன்ன்றவன் ஒரு ஆம்பளை, அவன் அவனுடைய வேலையை எப்படி செய்யறான், ரொம்ப ஸ்லோவா செய்யறான் அப்படின்றத ஒரு சென்டென்ஸ்ல இதை வந்து சேர்த்து சொல்வேன். அப்ப ஸ்னெயில்னா நத்தை, நத்தை வந்து எப்படி இருக்கும், ஸ்லோவா இருக்கும். ஓகேவா, அடுத்தது let the cat out of the bag. let the cat, கேட்னா என்னது, பூனை. கேட்னா என்ன, பூனை. பூனை வந்து என்ன பண்ணுது, let the cat, பூனைய அவுத்து விடு, மடியில் கட்டி வச்சுட்டு இருக்காது, மடியில் என்னத்துக்கு பூனைம்மா, பூனையை அவுத்து விடு அப்படின்றாங்க. அம்மாக்கள்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, சும்மா மடியில் பூனையை கட்டி கட்டிட்டு இருக்க, மறு கட்டிட்டே சுத்திட்டு இருக்கே அப்படின்ட்டு. பூனையை அவுத்து விடுனா ரிவீல் த சீக்ரெட், சும்மா மனசுக்குள்ளே எதையும் வச்சுட்டு இருக்காத, ரிவீல் த சீக்ரெட், ரகசியத்தை வெளிப்படுத்து. சீக்ரெட்னா ரகசியம், ரிவீல்னா வெளிப்படுத்துறது, ரிவீல் த சீக்ரெட், ரகசியத்தை வெளிப்படுத்து. அதுதான் என்ன அர்த்தம், லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக், பூனையை பையிலிருந்து எடுத்து வெளியே போடு அப்படின்னு அர்த்தம், மனசில் இருக்கிறத எடுத்து வெளியே கொட்டு அப்படின்ற அர்த்தம். லாஸ்ட் பேஜ்மா, இன்னும் இவ்வளோதான் இருக்கு, டக்கு முடிச்சிடலாம். த லயன் ஷேர், லயன்னா சிங்கம். இருக்கிற யாரா இருந்தாலுமே காட்டுல ஒரு பெரிய விழா நடந்து எல்லாரும் சமமா உணவு பிரிக்கும் போது த லயன் ஷேர் அப்படின்னா அவருக்கு தான் அதிகமா ஒதுக்கணும், த பிக்கஸ்ட் பார்ட். சிங்கம் தான் காட்டினுடைய ராஜா, அப்ப ராஜாவுக்கு தான் அதிகமா ஒதுக்கணும், அப்ப பிக்கஸ்ட் பார்ட் யாருக்கு ஒதுக்கிடணும், லயன் ஷேர். ஓகேவா, ஃபிஷ் அவுட் ஆஃப் த வாட்டர்,
ஃபிஷ்னா மீன், மீன் தண்ணியில இருந்து வெளியே வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியாது, வெரி அன்கம்ஃபர்டபுளா உணரும். அந்த மீன் போயிட்டு தண்ணிக்குள்ளேயே இருந்தா கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்பாடா நம்ம தண்ணிக்குள்ள இருக்கோம், நம்மளால தண்ணியில தான் வாழ முடியும், சந்தோஷமா வாழலாம், சுவாசிக்கலாம், எல்லாமே பண்ணும் மீன். ஆனா தண்ணியை விட்டு மீன் வெளியே வந்துருச்சுன்னா மீனால உயிர் வாழ முடியுமா? வாழ முடியாது. அப்ப அது எப்படி ஃபீல் பண்ணும்? வெரி அன்கம்ஃபர்டபுள். என்னடா இது, நம்மளால உயிர் வாழவே முடியாது. அப்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஃபிஷ் அவுட் ஆஃப் த வாட்டர், ஐ எம் ஹியர், ஐ எம் ஒர்க்கிங் ஹியர் டு ஃபீல் ஃபிஷ் அவுட் ஆஃப் த வாட்டர். நான் இங்க ஒர்க் பண்றேன் ஆனா அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம் தான். நான் இப்ப அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல நான் சேர்த்துக்குவேன். ஓகேவா? அடுத்தது, வாட்ச் லைக் ஏ ஹாக். ஹாக்னா மாதிரி பெரிய நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல, வல்லூர்னு சொல்லுவாங்க தமிழ்ல, தூய தமிழ்ல. இல்லை பருந்து, கழுகு அந்த மாதிரி சொல்லுவீங்களா? அதான் வாட்ச் லைக் ஏ ஹாக், பருந்து போல விழிப்புணர்வுடன் இரு, பார்த்துக்கிட்டே இரு, வாட்ச் லைக் ஏ ஹாக் அப்படின்னு. வாட்சிங் கேர்ஃபுல்லி, பருந்து கழுகு எல்லாம் ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கும். அப்ப ஹாக்னா பருந்து, அப்ப அது வாட்சிங் கேர்ஃபுல்லி, ரொம்ப கூர்ந்து உன்னிப்பா கவனிங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். மேட் ஆஸ் ஏ ஹார்னெட். ஓகேவா? எக்ஸ்ட்ரீம்லி ஹேங்கிரி. ஆர்னெட்னா எனக்கு டக்குன்னு மறந்துருச்சு என்னன்னுட்டு, அது என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மேட் ஆஸ் ஏ ஆர்னெட், முட்டாள்தனமா இருக்கவங்க எக்ஸ்ட்ரீம்லி ஹேங்கிரின்னு சொல்லுவாங்க. ஆப்பிள் ஆஃப் மை ஹை, ஆப்பிள் ஆஃப் மை ஹை, என் கண் எதிர்க்க இருக்கக்கூடிய ஆப்பிள் அது எனக்கானது தான். அப்போ அதுவும் கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட் தான், கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட் தான். ஸோ இவ்வளோ இடியம்ஸ் வந்து 8th ஸ்டாண்டர்ட் தாங்க அதிகமே, 9th, 10th, 11th, 12th எல்லாமே கம்மி தான், 8th தான் அதிகம். ஸோ 8th தான் மெஜாரிட்டி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு ஒரு விஷயம், இடியம்ஸை வந்து ஒரு கேள்வியே டேரெக்டாக கேட்டு போயிட்டாங்க லாஸ்ட் டைம், மேட்ச் த ஃபாலோவிங்லையும் கேட்கலாம், இதுக்கு என்ன மீனிங், இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு மேட்ச் த ஃபாலோவிங்லையும் வைக்கலாம். ஸோ இடியம்ஸ் கற்று வச்சுக்கோங்க, நமக்கு நல்லது. ஸோ ஒரு முறை ரிவிஷன் போயிடலாம். பேட் எக், பேட்னா கெட்டு போன முட்டா, அப்போ டிஸ்ஹானஸ்டா இருக்கவங்க இல்லை ஹில் பிஹேவ்டு பர்சனாக தான் பேட் எக்ன்னு சொல்லுவாங்க. எ பீஸ் ஆஃப் கேக், ஒரு கேக்ல இருந்து ஒரு பீஸ் கிடைக்கிறது டக்குன்னு முடியக்கூடிய காரியம். அப்போ எந்த ஒரு டாஸ்க் நீங்க சீக்கிரமா முடிப்பீங்களோ அதுக்கு பீஸ் ஆஃப் கேக்ன்னு சொல்லலாம். த பால் இஸ் இன் யுவர் கோர்ட், உன்னுடைய கோர்ட்ல பால் இருந்துச்சுன்னா நீ தான் டெசிஷன் எடுக்கணும். அப்ப டெசிஷன் வந்து உன்னுடைய பார்ட், என்னுடைய டர்ன் சொல்றாங்க. சேவ்டு பை த பெல், ஒரு பெல் அடிச்சு கடைசியில சேவ் பண்றதுக்கு பேர் வந்து சேவ்டு பை த மேனுவல் இன்டர்வென்ஷன், லாஸ்ட் மினிட் இன்டர்வென்ஷன். ஓகேவா? ஆன் கிளவுட் 9, 9 மேகங்கள் இருந்துச்சுன்னா மழை பொழியும், ஹாப்பியா இருப்போம், பிளிஸ்ஃபுல்லி ஹாப்பி. அட் 6 and 7, 6 or 7 கன்ஃபியூஸ்ட்ல இருக்கும், கன்ஃபியூஸ்ட் ஆர் இன் ஸ்டேட் ஆஃப் டிஸார்டர். காட் ரெட் ஹேண்டட், சிவப்பு கையுடன் பிடிப்பட்டால் அவன் ஏதோ ஒரு விஷயத்தை தவறா செஞ்சு நம்ம கிட்ட மாட்டிருக்கான். அப்ப டு கேட் சம்மோன் இன் த ஆக்ட் ஆஃப் டூயிங் சம்திங், கிக் த பக்கெட், பக்கெட்டை எட்டி வச்சா செத்துருவாங்க, தூக்கு மாட்டிட்டு இருக்கோம் டு டை. ஏ கவுச் பொட்டேட்டோ, கவுச்னா மஞ்சம், படுக்கையில பத்துட்டு இருக்க உருளைக்கிழங்கு தனியா இருக்கும், உருளைக்கிழங்கு தனியா தான் தெரியும். ஸோ அன் ஐடியல் பர்சன். அடுத்தது, ஏ ஸ்மார்ட் குக்கி, ஸ்மார்ட்னாலே கிளவர்னு சொன்ன, குக்கினா பிஸ்கெட். அப்போ ஸ்மார்ட் ஏ கிளவரஸ்ட் பர்சன் தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்மார்ட் குக்கின்னு சொல்லுவாங்க. பிரெட் அண்ட் பட்டர், ஒரு ஆங்கிலேயருக்கு பிரெட்டும் பட்டரும் தேவையான ஒன்று, த நெசசிட்டிஸ். பிக் சீஸ், பிக்னா பெருசு, சீஸ்னா பாலாடை கட்டி. அப்போ பெரிய பாலாடை கட்டியானா கிடையாது, இம்பார்ட்டன்ட் பர்சன் தான் பிக் சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டு ஸ்ட்ரைக் அவுட், ஸ்ட்ரைக் அவுட்னா அழிச்சிடுறேன், என் வாழ்க்கையில் நான் தோத்ததெல்லாம் என்ன பண்ணிடுவேன், அழிச்சிடுவேன். டு ஃபைல் அட் சம்திங், ஆன் த பால், பால் மேலே தான் குறியாக இருக்கணும். அப்போ ஃபுல்லி அவேர் அண்ட் இன் கண்ட்ரோல் ஆஃப் சிச்சுவேஷன். Jump for joy, மகிழ்ச்சிக்காக நான் துள்ளி குதிப்பேன், ஹாப்பி. ஃப்ரண்ட் ரன்னர், ரன்னர்னா ஓடுறது, ஃப்ரண்ட் ரன்னர்னா முன்னாடி ஓடுற, அப்போ வின் பண்ணுறவங்களையோ இல்லை சக்சீட் ஆகிறவங்களையோ சொல்றது. ஒன் ஆர் ஸ்டோன், ஒரே குதிரை இருக்கக்கூடிய நகரத்தை சின்ன நகரம் சொல்லலாம், இல்லை சின்ன வில்லேஜ்னு சொல்லலாம். டேக் 5, 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோ, ஷார்ட் பிரேக். 7th, 7th, 7th சொர்க்கத்தில் இருக்கும் போது நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருப்பேன். பர்ஃபெக்டிங், எல்லாமே 5, 10 வரலாம் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னா கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட். பிளாக் ஷீப், கருப்பாடு, யாரோ ஒருத்தர் தனியாக இருக்குது, அவுட் ஆஃப் த வேர்ல்டு, ஹார்ட் ஒன் அவுட், அன்லைக் த அதர் காஸ்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, அவுட் ஆஃப் த ப்ளூ, ப்ளூ நிறத்துல இருந்து தனியாக போய் பார்க்குறேன்னா எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கும் ஏதோ ஒன்று அது. நெக்ஸ்ட், கிரே ஏரியானா அன்கிளியர், கிரேனாலே அன்கிளியர், அன்டிஃபைன்ட். ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன், எப்போ நான் நடக்கிறது, ஏன்னா 10-12 மாதத்துக்கு ஒரு முறை தான் வரும் இந்த ப்ளூ மூணு. எ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, இது உனக்கு நல்ல சான்ஸ்மா, எ கிரேட் சான்ஸ் ஆர் குட் சான்ஸ். அட் எ ஸ்னெயில், ஸ்னெயில்லாம் நத்தை, நெத்தை எப்படி போகும், ஸ்லோவாக போகும். லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக், பேக் குள்ள இருந்து பூனை எடுத்து வெளியே விடுனா, மடியில் கட்டினிருக்க பூனை எடுத்து வெளியே விடு. ரிவீல் த சீக்ரெட், த லயன் ஷேர், லயனுக்கு தான் பெரிய பங்கு எடுத்து போய் கொடுக்கணும், த பிக்கஸ்ட் பேட்ச். ஃபிஷ் அவுட் ஆஃப் த வாட்டர், தண்ணிக்குள்ளேருந்து மீன் வெளியே வந்துச்சுன்னா அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும். வாட்ச் லைக் ஏ ஹார்ட், கழுகை போல பாரு, வெரி கேர்ஃபுல்லி, வாட்சிங் கேர்ஃபுல்லி. மேட் ஆஸ் ஏ ஆர்னெட், எக்ஸ்ட்ரீம்லி ஹேங்க்ரி. ஆப்பிள் ஆஃப் மை ஐ, இதுவும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறது தான். ஸோ இன்னைக்கு இடியம்ஸில் 31 இடியம்ஸ் பார்த்துருக்கோம், இது உங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிளாஸை கவனிச்சதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதுக்கு மேலே கம்யூனிகேஷன்ஸ்க்கு தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கும், நல்லபடியாக கவனிச்சு பயன்பெறுங்க. இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி, வணக்கம்.